ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஞ்சி சட்னி. இஞ்சி துவையல்னு கூட இதை சொல்லலாம். இதை சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை தோசை இட்லிக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து வாஷ் பண்ணி தூள் சீவி எடுத்து வச்சுருக்கேன். 2 பூண்டு, 3-4 வரமிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 3 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் புளி. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துன்ட்டு வெல்லமும் உப்பும் வச்சு நம்ம அரைக்கணும். இப்போ முதல்ல ஒரு வாணலியில் எண்ணெய் விடுவோம். அது நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், மிளகு, புளி நல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுப்பட்டோடனே மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ அதே வாணலியில் துண்டு துண்டாக நறுக்கின இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. இதை விட இன்னும் குட்டியாக நறுக்கினா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு. அதையும் மிக்சியில் போட்டுட்டு அதோட வெல்லம் உப்பு போட்டு ஆறினாவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. துவையலாக வேணும்னா, நான் இன்றைக்கி துவையல் கன்சிஸ்டன்சியில் தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு சட்னியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. கடைசியாக எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு கூட நீங்கள் தாளிச்சு கொட்டிக்கலாம். நமக்கு அஜீரணம் மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த சட்னி பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சளி அந்த மாதிரி தொந்தரவு இருக்கும் போது கூட இதை சுடுற சாதத்தில் துவையலாக பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஞ்சி துவையல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த தினப்படி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.